மறதியா இவளுக்கு காதுன்றது கேட்கவே கேட்காது. எந்த மகன் இவளை போயிட்டு கல்யாணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறான். எந்த தலையில எழுதி வச்சிருக்குது, என்ன செய்யறது? எனக்கு தலை இடிக்குது, ஆனா நான் தான் சமையல்ல இருந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. நதியா நதியான்னு அவங்க அம்மா அப்பா பேரை வச்சு விட்டுட்டு, அதனால இவளுக்கு நினைப்பு. எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணி கொண்டு முகத்துல பூசி கொண்டு இவளை என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நதியா நதியா, ஓ மாமி கூப்பிட்டுறீங்களோ? ஓ மாமி, நான் அங்கே தானே இருந்தேன், சொல்லுங்க. ஆ மோன வந்துட்டே. மோனை என்ன மோனை, நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையோ? ஐயோ நான் சத்தமாக தான் நம்ம கூப்பிட்டேனா? நான் சும்மா கூப்பிட்டேன். ஜூஸ் குடிச்சிட்டிங்களோ நீங்கள்? நான் அத்தை அதில் ஜூஸ் போட்டு வச்சு நீங்கள் குடிச்சிங்களோ? சரி சரி, அத்தைக்கு கொஞ்சம் லைட்டாக தலை இடிக்குது, அதை தான் உங்களை கூப்பிட்டேன். நான் அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி. ஐயோ தலை இடிக்குதா அத்தை உங்களுக்கு? நான் உங்களுக்கு தைலம் போட்டு விடட்டா? சரி அத்தை, இன்றைக்கு நான் சமைக்கிறேன், இன்றைக்கு நான் சமைக்கிறேன், நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுங்க, சரியா? நான் இன்றைக்கு சமைக்கிறேன், சரியா அத்தை? சரி ஓகே. ஓ நீங்கள் சமைப்பீங்களோ? சரியா, இன்றைக்கு நீங்கள் சமையுங்களோ பார்ப்போம், சரியா? நான் உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு நினச்சேன். ஐயோ இல்லை மோனே, நீ உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே அத்தையே சமைக்கிறேன் எல்லாத்தையும். சரி மோனே, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ இன்றைக்கு சமையல் பார்ப்போம். சரி ஐயோ ஓகே, இன்றைக்கு என்ன சமைக்கிறதுன்ட்டு நாங்கள் யூடியூப்பில் போயிட்டு செக் பண்ணி நான் பார்ப்போம், பார்த்து சமைப்போம். சரி ரேச்சல் குக்கிங் பிளாக்ல போயிட்டு சமைக்கணும், சமைக்கிறது எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே இதில் பார்த்துட்டு இன்றைக்கு சமைப்போம். நான் பார்த்தாச்சு. சரி நான் இன்றைக்கு ஸ்டவ்வில் வச்சுட்டு வைப்போம், வச்சு போட்டு என்ன கருகிற வாசனை வருது, பூச்சி பூச்சி பூன்னு பார்த்து கொண்டிருக்கேன், எல்லாம் வந்து கருகி போச்சு. இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னா? ஓகே ஆன்லைன்ல மாமி மாமி சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு, வாங்க சாப்பிடலாம் வாங்க. இன்றைக்கு பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கேன் பாருங்க. ஓ இவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்டியோம்மா, சூப்பராக பார்ப்போம்மா, இன்றைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த சமையல் எப்படி இருக்குன்னு. ஓ சூப்பராக இருக்கு, எல்லா சாப்பாடும் இன்றைக்கு சூப்பராக இருக்கு, நல்ல டேஸ்ட்டாக சமைச்சிருக்கிறீங்க பிள்ளை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களோட சமையல். நான் இது தெரியாமல் இந்த பிள்ளைய போய் ஒன்றும் தெரியாதுன்ட்டு அவன்ட்டு அம்மா அப்பாவையும் சேர்த்து பேசி போட்டேன். சரி இப்படி ஒரு நாளும் பேசக்கூடாது, அந்த பிள்ளை எவ்வளோ சூப்பராக சமைச்சு வச்சிருக்கு, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே. ஓகே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிடுவோம் சாப்பாட்டை. மேல்பதிரை.